வேற பட்டையில் மாதிரியே பசங்களை வந்து வேலை பழக விடாமல் கடைசி மாதிரி டீ வாங்க மட்டும்தான் வச்சு விட்டுவாங்க. இந்த ரெண்டு பையன் இருக்கான், இந்த பையன் இருக்கான், அதை வந்து ஒரு நாள் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டுக்குள்ள போனச்சுனாலே நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து அதை செஞ்சுக்கிட்டுக்கட்டும் போயிட்டு அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க. என்னை விட அவன் எத்தனை நாள் தான் டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான், கரெக்ட் லைஃப்பில் முன்னேறல, அவனே ஏதாவது கற்றுக்கட்டும், முடியாட்டி போயிட்டு செஞ்சு கொடுங்க, கூப்பிட்டா செஞ்சு கொடுங்க. அந்த மனசு வந்து எல்லாத்துக்குமே வளரும். இந்த மாதிரி ஓனர்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும், புண்ணியம் பண்ணிடுவோம், புண்ணியம் பண்ணிடு. வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஜெயம் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸுங்க. நம்ம ஏற்கனவே வந்து பேட்டரி வண்டியை பற்றி யூனிட்டை நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம், அந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இங்கே வேலை செய்கிற நாலு நண்பர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கேட்டு பார்ப்போம். வணக்கம், இளம் கலைஞர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரன், நான் கைலாசம்பாளையம் புதுப்பாளையம் காலனி சிலவன் காலனி. நான் இங்கே வந்து ஒரு 5 வருஷமாக வேலை செய்வேன். ஆ சார், இப்போ நீங்கள் எந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த அவருடைய அட்ரஸ் அப்படி சொல்லுங்கள். ஜெயம் எலக்ட்ரிக்கல், சேல் ரோடு. என்ன ஊர்? திருச்செங்கோடு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் வேலை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஓனர் நல்ல ஒரு டைப்பானவர், வெளியில் வந்து இந்த மாதிரி ஓனர் வந்து எங்கேயுமே போக கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா நல்ல மனசு. இந்த இவ்வளோ பெரிய வண்டி வந்து ஆல்ட்ரு பண்ணி இந்த அளவில் பிக்கப் ஆகியிருக்காருன்னா அவருக்கு மனசு தான், யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காமல் ஒரு நல்ல மனசுன்னு வைங்களே, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இன்னும் முன்னாடி வர்றதுக்கு கடவுளை. வேறு பட்டையில் மாதிரிக்கே பசங்களை வந்து வேலை பழக விடாமல் கடைசி மாதிரி டீ வாங்க மட்டும்தான் வச்சு விட்டுவாங்க. இந்த ரெண்டு பையன் இருக்கான், இந்த பையன் இருக்கான், அதை வந்து ஒரு நாள் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டுக்குள்ள போனச்சுனாலே நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து அதை செஞ்சுக்கிட்டுக்கட்டும் போயிட்டு அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க. என்னை விட அவன் எத்தனை நாள் தான் டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான், கரெக்ட் லைஃப்பில் முன்னேறல, அவனே ஏதாவது கற்றுக்கட்டும், முடியாட்டி போயிட்டு செஞ்சு கொடுங்க, கூப்பிட்டா செஞ்சு கொடுங்க. அந்த மனசு வந்து எல்லாத்துக்குமே வளரும். இந்த மாதிரி ஓனர்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே நல்லா சீக்கிரம் கற்றுக்கணும். 10 தலை ராவணம் மாதிரி 10 தலை உள்ள 20 தலை உள்ள மூளையாக அவர்கிட்ட இருக்குது, இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் சூரியன் சார், நான் கவுண்டமலையத்துலேருந்து வரேன். நான் 10th டிஸ்கன் இருக்கேன். அப்பா வந்து இங்கே சேர்த்து விட்டார் வாழணும். அவர் வந்து தம்பி நீ படிக்க போகிறாங்க, ஐடிஐ சேர்த்து வரணும்னு கேஎஸ்ஆரில் சேர்த்து வரேன், இல்லை நான் எனக்கு வராதுன்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். அவர் வந்து சரி வா, எங்கூட வேலைக்கு வா, நான் இதெல்லாம் பண்ணி வேணும். அவர் கூட வந்தப்போ நல்லபடியாக எல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஓகே. அவரும் கூட செய்கிறவங்க வேலை செய்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களும் இவர் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு, எதுனாலும் இவர் நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், ஹெல்ப் பண்ண ஓனர் என்ன எதாக இருந்தாலும் கேட்டோடனே சொல்லிக் கொடுப்பாங்க, எதுவும் மூஞ்சி கட்டிலாம் பேச மாட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஓனர் வேணும். ஆ, ஓனர் இந்த மாதிரி இருந்தால் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? நான் இங்கே 2.5 வருஷமாக செய்கிறேன். ஓகே, 10th டிஸ்கண்டினியூ பண்ணோன்னே இங்கே வந்தேன், சேர்த்து காலேஜ் சேர்த்து வந்தார். அப்புறமா இப்போ நான் முடியாதுன்னா எனக்கு மூஞ்சி ஓரளவுக்கு வராது அப்படின்னு அப்போ ஒன்றே சரி பார்த்தோன்னே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் இங்கே இருக்கேன். அடுத்து உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். சார், என் பேர் இன்பராஜன் சார், அப்பூர் பாளையம். நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே வேலை செய்கிறீங்க? நான் இங்கே 7 வருஷமாக இருக்கேன் சார். ஆ, நான் 10th தான் முடிச்சிருக்கேன். அப்புறம் ஓனரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு வரேன், ராஜேந்திரன் சொல்லிட்டு. ஆ, அங்கே அப்போலேருந்து இங்கே 7 வருஷமாக வேலை செய்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக நல்லா தொழில் கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்தேன். எந்த கஷ்டமாகவும் நீட்டாக இருந்த தொழில் நல்லா கற்று வச்சுருக்கேன் சார். அந்த ஓனரோட நான் நீட்டாக கேட்குறது தான் சொல்லிட்டுறாங்க. ஓகே, இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் நீட்டாக வேலை செய்யணும். ஓகே, எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சார், உங்களை அறிமுகப்படுத்திங்க. ஓகே, நல்ல முறை, நல்ல ஓனர். நீங்களும் அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 4 பேரும் இந்த ஜெயம் ஆட்டோ ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தீங்களா சார்? எப்படி நீங்கள் வந்த முறை, எப்படி நீங்கள் சொல்லுங்கள்.
ஆர்வப்பட்டு வந்தேன். ஆ அது கற்றுக்கணும், ஆ இந்த வேலையை வந்து ஓனர் மாதிரி கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஓகே. நீங்கள் சார், நீங்கள் எப்படி வந்தீங்க? சார், அப்பா வந்து இங்கே போக சொன்னார். நான் சும்மா ஜாலியாக தான் வந்தேன். அப்புறமா வேலை கற்றுக்கடா, ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓனர் வந்து சொன்னாங்க. நானும் கொஞ்சம் அப்புறமா இன்ட்ரெஸ்ட் செய்யாது. அப்புறமா நார்மலாக ஜாலியாக வரலாம் அப்படின்னு சம்பளத்தில் தான் வந்தேன். அப்புறமா வேலை கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் வந்து வேலை கற்று. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் கவிஞர் நீங்கள் எல்லாமே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கைத்தொழில். நீங்கள் வந்து இதில் இந்த தொழிலுக்கு வந்துட்டீங்க. சிறப்பான உங்களுக்கு ஒரு முதலாளி இருக்கார், அவர் வச்சு நீங்கள் என்ன நல்லா கற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய வாழ்த்துக்கள். சார், நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் டென்த்து முடிச்சுட்டு காலேஜ் போனேன் சார். ஒன் இயர் தான் படித்து, அதுக்கப்புறம் படிக்கல, நின்றுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்லேயே தான் இருந்தேன். அப்புறம் என் ஓனரோட ஃப்ரெண்டோட திரும்பி போய் ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் எந்த தொண்டும் நீட்டாக இருக்குங்க சார். நல்லா கற்றுக்கணும் ஒரு அளவுக்கூட இன்னும் நிறையா தொழில் கற்றுக்கணும். ஓகே. கற்றுக்கணும் சார். நீங்கள் எப்படி வந்தீங்க? 64 வந்தீங்களா? எப்படி பள்ளியோட போனேன் சார். 9 தான் போனேன். அதுக்கப்புறம் போனேன் சார். ஸோ அண்ணன் வந்து வேலை சேர்த்துக்காங்க. கற்றுக்கோங்க, வேலை நல்லா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். இந்த 60 வந்து கொஞ்சம் வேலை செய்யறேன். ஆ ஓகே. உங்களை பற்றி உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க நண்பர்களை பற்றி? வேலை செய்கிறோம்னு சொல்லக்கூடாது, நம்ம தம்பிக்குமா தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள என்ன எவ்வளோ ட்ரெயினப் பண்ண முடியுமோ பண்ணி காட்டுறேன் சார். ஓகே. இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சார், வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சில பேர் சொல்லுவாங்க, பெரும்பாலும் முதலாளிகள் வந்து வேலையை கற்றுக் கொடுக்காத முதலாளிகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதுக்கு மத்தியில் உங்கள் பசங்களாம் வந்து நீங்கள் எல்லாமே வேலை கற்றுக் கொடுக்குறீங்க, எல்லாமே அது கட்டணும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய தொழில் எதிர்காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைய எமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.